நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வீக்கெண்ட், அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரீயான ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் இருக்க ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள் தான், உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு பங்கை பற்றி மட்டும் தெளிவாக அனலைஸ் பண்ணி வைங்க. இந்த ரெண்டு நாளையும் சேர்த்து அதை பற்றி எந்த பங்கை பற்றி அனலைஸ் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நமக்கு நண்பர்கள் எல்லாருக்கும் நிறைய டவுட்ஸ் வருது. எதுலன்னா இந்த டாடா ஸ்டீலோட ஸ்பிளிட்டில் இப்போ வாங்கலாமா இல்லை ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் வாங்கலாமா, இதுதான் அவங்களோட டவுட்டு. அதை பற்றி தான் இந்த வீடியோ. வெறும் டாடா ஸ்டீலை பற்றி இது என்ன பண்ண போகிறோம், ஏன் இந்த பங்கை வாங்கணும், இல்லை இப்போ வாங்கலாமா இல்லை ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம். வாங்க கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதில் எந்த பங்குகளையும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. அது மட்டும் இல்லை, நானும் செபி ரிஜிஸ்டர்ட் ப்ரொவைடர். இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் ட்ரேட் பண்ணுறதாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரியான வீடியோக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பங்கு சந்தை சார்ந்த நியூஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலையும் நமது நண்பர்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறதே உங்களோட முழு ஆதரவுனால ஆரம்பிக்கப்பட்டு ஓரளவு வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு சேனல் தான். அதனால உங்களோட ஆதரவு மிக்க மிக்க தேவைப்படுகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெங்கடேஷ் சந்திரசேகர் அப்படிங்கிறவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரும் அதே தான் கேட்டிருக்காரு. ஐ கேன் ஐ பை 1000 டாடா ஸ்டீல் நவ் ஆர் ஆஃப்டர் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் வாங்குவா, ப்ளீஸ் சஜஸ்ட் மீ. அதே மாதிரி ராம் மோகன் அப்படிங்கிறவரும் நேற்று இந்த மெசேஜ் பண்ணியிருந்தார் எனக்கு. ஹலோ சார், கேன் ஐ பை டாடா ஸ்டீல் நவ் ஆர் ஆஃப்டர் ஸ்பிளிட் ப்ளீஸ் கிவ் சஜஷன் கேட்டிருந்தார். ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது, நான் இந்த ரெண்டை மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கிறேன். இவங்களோட கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இது அவங்களுக்கு புரியும், இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னா என்னங்கிறத ஒரு ஓரளவு ஸ்கெல்டன் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இதை பற்றி பார்த்துருவோம். ஒரு பங்கோட ஒரு பங்கு அப்படின்னு ஒரு நிறுவனத்தோட ஒரு பங்கு, அதை வந்து பிரிக்கிறாங்க. இப்போ வந்து முகமதிப்பு ஃபேஸ் வேல்யூ ஆர் புக் வேல்யூ இப்படிலாம் இருக்கு இல்லைங்களா. முகமதிப்பு இருக்கக்கூடிய 10 ரூபாய் முகமதிப்புன்னு சொல்லுவாங்க, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். இந்த ஃபேஸ் வேல்யூவை பிரிக்கிறாங்க. பிரித்து என்ன பண்ணுவாங்க, 1 ரூபாய் முகமதிப்பாக மாற்றலாம், இல்லை 5 ரூபாய் முகமதிப்பாக மாற்றலாம். இப்போ 100 ரூபாய் இருக்கிற 10 ரூபாய் முகமதிப்பு இருக்கக்கூடிய பங்கை பிரிக்கிறாங்க அப்படின்னா இரண்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 100 ரூபாய் இருக்கக்கூடிய பங்கு இரண்டாக பிரிந்து 50-50 ரூபாயாக வந்துடும். இதே 100 ரூபாய் இருக்கக்கூடிய பங்கை வந்து 10 பிரிக்கிறாங்க அப்படின்னா 10 ரூபாய் முகமதிப்பு இருக்கக்கூடிய பங்காக மாறிடும். இதுதான் இதோட ஃபார்முலா. இது பங்கு விலை வந்து அப்படியே பாதியாக எவ்வளோ ரூபா பிரிக்கிறாங்க, ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை 10 பிரித்தாங்கன்னா எவ்வளோ, ஒரு 100 ரூபாயாக வந்துடும். இப்போ இதுதான் நடக்க போகுது டாடா ஸ்டீலில். ஆனால் அதோட சந்தை மதிப்புன்னு சொல்லக்கூடிய மார்க்கெட் கேபிட்டல் வந்து மாறுமா அப்படின்னா கேபிட்டல் மாறவே மாறாது. அவங்களோட பங்கோட விலையை பிரித்து கொடுக்குறாங்க அவ்வளோதான், அவங்க அந்த பங்கோட விலையை. அதனால் என்ன ஆகும், பங்கோட விலை வந்து குறையும். ஆனால் அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் இப்போ 110,000 கோடி இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டோம்னா அது 110,000 கோடி அப்படியே தான் இருக்கும், அது வந்து பெரியாது. ஆனால் ஸ்டாக்கோட விலை கம்மியாயிரும். இப்போ நீங்கள் ஒரு டாடா ஸ்டீலோட விலை வந்து இப்போ 1000 ரூபாய் அப்படின்ற பேருக்கு வச்சுக்குவோம். இப்போ 1000 ரூபாய் விலையில் இருக்கக்கூடிய இந்த பங்கு, ஒரு பங்கு 10 பிரிக்கிறாங்க, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருந்ததை முகமதிப்பு 1 ரூபாயாக பிரிக்கும் போது என்ன, 1000 ரூபாய் இருந்த பங்கு ஒரு பங்கோட உங்களுக்கு வந்து பங்கோட எண்ணிக்கை அதிகமாயிரும். உங்கள் கையில் ஒரு பங்கு வச்சுருந்தீங்கன்னா அந்த பங்கு 10 மாறிடும், அந்த பங்கோட விலையும் குறைந்து 100 ரூபாய்க்கு வந்துடும். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா, இதுதான் பங்கு ஸ்டாக் ஸ்பிளிட்டோட ஃபார்முலா. இதுதான் விளக்கமும் கூட. இது எதனால் அங்கே பண்ணுறாங்க, பங்கை வந்து என்னத்துக்கு இப்போ ஸ்பிளிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு என்ன தேவை வந்துருச்சு, அதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. பணப்புழக்கத்தை முதலீட்டாளர்கள், இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது எம்ஆர்எஃப்னு வச்சுக்கோ, எம்ஆர்எஃபோட விலை எவ்வளோ இருக்குங்க அதை பார்த்து இப்போ நான் உங்களை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எம்ஆர்எஃபோட விலை வந்து எவ்வளோ இருக்குன்றத நம்ம இப்படியே பார்த்துருவோம். இப்போ அதிகபட்சமாக இருக்கக்கூடிய இந்த எம்ஆர்எஃப்
79,000 ரூபாய் இருக்கு இந்த பங்கு. 79,000 ரூபாய் இருக்கக்கூடிய பங்கு இப்ப ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயில தான் இருக்கு. கண்டிப்பா இது ஒரு ஸ்பிளிட்டுக்கு வந்துடும். இப்படியே 79,000 ரூபாயை வச்சுக்கிட்டு இவங்க மெயின்டைன் பண்ண முடியாது, சரிங்களா? இவங்க கிட்டத்தட்ட 87,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஸ்டாக்கோட விலை போயிருக்கு. இப்போ நீங்கள் போய் இந்த எம்ஆர்எஃப்ஐ வாங்க முடியுமா உங்களால், சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம ஒரு பங்கு வாங்குவோமா, இல்லை டாடா ஸ்டீலு 1,000 ரூபாவில் இருக்கிற பங்கு, 1,000 ரூபாவில் இருக்கக்கூடிய பங்கை இவ்வளோ 80,000 ரூபாய்க்கு வாங்குவோமா, இல்லை 80,000 ரூபாய்க்கு ஒரு பங்கை நம்ம வந்து பை பண்ணுவோமா? இதுதான் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு வந்து பணப்புழக்கமே வராது, யாருமே ஸ்டாக்கை போய் வாங்க மாட்டாங்க. இப்போது எம்ஆர்எஃப்ல மொத்தமே எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள் மொத்தமே வேல்யூமே 20-day average 7,000 ஸ்டாக் அப்படி தான் ட்ரேட் ஆகிருக்கு. வேல்யூமே ரொம்ப அதிகப்படியான ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகாது. ஸோ அதனால் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் இருக்காது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க இவங்க, ஸ்டாக்கை வந்து ஸ்பிளிட் பண்ணி விலையை குறைச்சிக்கிறாங்க. இப்போ எம்ஆர்எஃப் கண்டிப்பாக ஸ்பிளிட்டு வருமானால் கண்டிப்பாக ஸ்பிளிட்டு வரும், வராமலாம் போகாது, கண்டிப்பாக ஸ்பிளிட்டு எம்ஆர்எஃப்க்கு வரும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இதனால தான் பணப்புழக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காகவும் பங்குகளை மலிவாக மாற்றி வச்சா யார் வேணால் வாங்கிக்கலாம், ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டையே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். அடுத்த கேள்வி அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது டாடா ஸ்டீலோட விலை 883 ரூபாய் இருக்குது. இது எவ்வளோக்கு தான் போகும்? 1,534 ரூபா ஹையில் இருந்தது, இப்படியே குறைஞ்சி வந்துருச்சு. குறைஞ்சி வந்து இப்போ ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, புதுசான முதலீட்டாளர்களுக்கு சொல்லலாம், ஆல்ரெடி ஒரு 1,000 ரூபாவில் வாங்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோ, அவங்க இப்போ இந்த விலை குறைஞ்சது தாராளமாக வாங்கி அதை வந்து ஆவரேஜ் பண்ணலாம். ஸ்டாக்கை நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அப்படி ஆவரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டுக்கான பர்சன்டேஜும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் இப்போ 800 ரூபாய்க்கு வருது அப்படின்னாலும் 800 ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணி வச்சுக்கோங்க. சரி, 800 ரூபாய்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்டாக்கு ஸ்பிளிட்டுக்கு போகுது அப்படின்னா அப்போ எவ்வளோ வரும்? ஒரு ஸ்டாக்கை 10 பிரிக்கிறாங்க, சரிங்களா? அப்போ 80 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும். அது 800 ரூபாங்கிறது நான் சும்மா காமனாக தான் சொன்னேன். ஒரு 80 ரூபா அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அந்த ஸ்டாக்கு, ஒரு 10 ஸ்டாக் இருக்கும்போது அது உங்களுக்கு தெரியாது. ஆல்ரெடி ஹோல்டிங்கில் வச்சிருக்கிறவங்க செய்ய வேண்டிய விஷயம், சாரி, இல்லை நான் புதுசாக தாங்க ஸ்டாக்கே வாங்க போகிறேன், எனக்கு நான் இப்போ வாங்கட்டுமா அப்படின்னா, தயவு செய்து இப்போ நீங்கள் ஹோல்டிங்கில் இல்லாமல் நியூ என்ட்ரி கொடுக்குறதா இருந்தால் இப்போ வாங்காதீங்க, விட்டுருங்க. எப்படியும் ஸ்டாக்கு ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் 80 ரூபா ஃபிக்ஸ் பண்ணாலும் ஒரு 2-3 ரூபாய்க்கு மேலே கீழே இறங்கும், ஏன்னா மார்க்கெட்டோட நிலைமை அப்படி இருக்கு. ஸோ ஸ்டாக்கு ஸ்பிளிட்டுக்கு அப்புறமும் விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அது ஆவரேஜ் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சி கீழே வரும். 80 ரூபா அவங்க ஃபிக்ஸ் பண்ணாலும் அப்படியே கீழே கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐஆர்சிடிசி இது ஐஇஎக்ஸ் மாதிரி கொஞ்சமாக குறைஞ்சி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் ஸ்டாக்கை நியூ என்ட்ரி கொடுக்குறவங்க தயவு செய்து இப்போ என்ட்ரி ஆக வேண்டாம், அமைதியாக வெயிட் பண்ணுங்கள். ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் புதுசாக என்ட்ரி கொடுத்துக்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, புரியுதுங்களா? ஆனால் ஸ்டாக்கை, ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ஒரு அருமையான பங்கு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா 1,07,000 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டீல் செக்டாரில் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அந்த மாதிரியான ஒரு டிவிடன் ஈல்டு பார்த்தீங்கன்னா 5.77% வரைக்கும் டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு. நான் கீழே வந்து டிவிடன் எப்போலாம் கொடுத்துருக்காங்கன்றத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம மேலே போகலாம். மறுபடியும் 5% கிட்டத்தட்ட 51 ரூபா வரைக்கும் ஜூனில் மட்டும் ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் நல்ல ஈல்டு பங்கு தான். 17/2021 25 ரூபா டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்ட்லேயே அவங்களுக்கு ஒரு 25-30 ரூபாய்க்கு மேலே வந்துடுது. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக் இப்போ இறங்கி இருக்கும் போதும் இதே விஷயந்தான். ஸ்டாக் 50 ரூபாய்க்கு மேலே டிவிடன் கொடுத்த பங்கு, இதுக்கப்புறமும் இன்னும் இறங்கி ஒரு 800-850 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கன்ஃபியூஷன்லாம் பண்ண வேணாம். நியூ என்ட்ரி கொடுக்கக்கூடிய நண்பர்கள் வெயிட் பண்ணுங்கள், அப்புறமா நம்ம இந்த பங்கை பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஆனால் ஃபண்டமெண்டலாக ஸ்டீல் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு பக்காவான பங்கு இது தான். அதுக்காக நீங்கள் வாங்க உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக ஆட் பண்ண வேண்டிய பங்கு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் எப்போ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம், சரிங்களா? ஸோ ஸ்டாக்கை பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன். இன்னும் நீங்கள் உங்களுக்கு வேறு என்ன டவுட் இதில் இருக்குது இந்த டாடா ஸ்டீலை பற்றி அப்படிங்கிறது, ஆல்ரெடி இந்த இதை பற்றி நம்ம நிறைய அனலைஸ் பண்ணிட்டோம், அதனால்
ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். ஒரு ஏன்னா இவங்க டெப் ஃப்ரீ கம்பெனி தான், 1.55% தான் டெப் இது பிளட்ஜில் இருக்குது ஸ்டாக்கு. ஸோ பிளட்ஜு வந்து 1.55% ரொம்ப கம்மி தான், ஒன்றும் பெரிய அளவில் பெரிய பிளட்ஜ் பண்ணலாம் அவங்க. அதே மாதிரி எஃப்ஐஐஸும் பார்த்தீங்கன்னா 22% மேலேயும், டிஎஸ் கிட்டத்தட்ட 20% மேலேயும் ஹோல்டிங்கில் வச்சுருக்கக்கூடிய ஒரு பங்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஒரு 20% மேலே எந்த பங்கை வந்து எப்படி டிஐயும் அவங்கவுங்க ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்களோ அந்த பங்கை கண்டிப்பாக நம்பலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து ஸ்டாக்கை வந்து மோசமான பங்கில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து ஹோல்டிங்கில் வைக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த மார்ச் 2022 கூட இந்த 7 ஆஃப் ஸ்கீம்ஸில் புதுசாக அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாக்கோட முக்கியமான ஒரு விஷயம். அதனால் ஸ்டீல் செக்டாரில் ஒரு டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு அப்படின்னா அது டாடா ஸ்டீல் அண்ட் JSW ஸ்டீல் தான். அதில் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வைஸ் டாடா ஸ்டீலோட JSW ஸ்டீலு அதிகம். பட் இருந்தாலும் இந்த பங்கும் ஒரு நம்பிக்கைக்குரிய பங்கு, அது டாடா நிறுவனத்தோட பங்கு அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். அதனால் ஸ்டாக்கோட ROCEலாம் பார்த்தீங்கன்னா 31.6% இருக்குது, ROE 42.6% வரைக்கும் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன், 5.5 மேலே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பங்கு. முகமதிப்பை மட்டும்தான் இப்போதைக்கு அவங்க குறைக்கிறாங்க, சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஒரு பக்காவான டவுன் ட்ரெண்டில் இப்போதைக்கு இருந்தாலும் இந்த பங்கு மறுபடியும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நியூ கம்மர்ஸ் வந்து நியூ என்ட்ரி கொடுக்குறவங்க ஆஃப்டர் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் வாங்குங்க, ஆல்ரெடி வச்சுருக்கிறவங்க ஆவரேஜ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. இந்த வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.